Good evening to all. Today we talk about development of monosporic embryo sac. Okay, now we have three different types of embryo sac development. Monosporic, bisporic, tetrasporic. Okay, this is monosporic embryo sac. You can ask the word. Can ask the best. We have a megaspore mother cell, meiotic manner divide, form tetrads, megaspore tetrads. One manner is arranged, linear manner is arranged. மெகாஸ்போர் அப்படி நமக்கு எப்படி எம்ப்ரோ சாக் டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அதோட சைஸ்ல என்லார்ஜ் ஆகும். எப்படி இலாங்கேட் ஆகும் அப்படின்னா டுவர்ஸ் மைக்ரோபைலர். நமக்கு இலாங்கேஷன் அப்பர் அண்ட் லோவர் சைட்ல இருக்கலாம், இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட் மேனர்ல இருக்கலாம். இதுல அப்பர் அண்ட் லோவர் சைட், அதாவது மைக்ரோபைலர் ஆக்சிஸ் அண்ட் சலாசல் ஆக்சிஸ் இந்த மேனர்ல இலாங்கேட் ஆகும். ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் ஃபீமேல் கேமட்டோஃபைட் ஆர் எம்ப்ரியோ சாக் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அதாவது சலாசல் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் விச் இலாங்கேட் டுவர்ஸ் மைக்ரோபைலர் அண்ட் சலாசல் என் இலாங்கேட் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா. ஏன்னா மெகாஸ்போர்ன்றது ஒரு செல் இல்லையா, செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் அப்ளைடாக இருக்குமா டிப்ளாய்டாக இருக்குமா? எஸ் அஃப்கோர்ஸ் அப்ளைட் நேச்சரில் இருக்கும். ஏன்னா நமக்கு மெகாஸ்போர்ஸ் மியாட்டிக் மண்டலில் டிவைட் ஆகி ஃபார்ம் ஆகுது இல்லையா. அப்ளைட் நேச்சரில் இருக்கிற இந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா மைட்டாட்டிக் மண்டலில் டிவைட் ஆகும். மைட்டாட்டிக் மண்டலில் டிவைட் ஆகுதுன்னா ஹப்ளாய்ட் பிகேம் ஹப்ளாய்ட் நேச்சர். ஓகே, டிவைட் ஆகி ரெண்டு நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிற இந்த ரெண்டு நியூக்ளியஸும் அட்ஜசன்ட்ல இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு வேக்யூல் டெவலப் ஆகும். அதாவது எம்ப்ரியோ சாக் இப்படி இருக்கு அப்படின்னா அதில் சென்ட்ரலில் ஒரு வேக்யூல் டெவலப் ஆகும், ஒரு லார்ஜ் சைஸ் வேக்யூல் டெவலப் ஆகும். டெவலப் ஆகி அதோடய சைஸில் என்லார்ஜ் ஆகும். என்லார்ஜாக இந்த சென்ட்ரல் இருக்கிற இந்த ரெண்டு நியூக்ளியஸும் டுவர்ஸ் ஆப்போசிட் போல் மூவ் ஆகும். அதாவது மைக்ரோபைலா சைடில் ஒரு நியூக்ளியஸும் சலாசல் சைடில் ஒரு நியூக்ளியஸும் மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறமா விச் அண்டர்கோஸ் மைட்டாட்டிக் டிவிஷன், டூ டைம்ஸ் மைட்டாட்டிக் மணலில் டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் ஆகும்போது சென்ட்ரல் வேக்யூல் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் ஆகும்போது ரெண்டு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும் மைக்ரோபைலாரையில். அதே போல் சலாசல் என்லையும் ரெண்டு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். அகெயின் செகண்ட், இது ஃபஸ்ட்டு மைட்டாட்டிக் டிவிஷன். செகண்ட் மைட்டாட்டிக் டிவிஷனில் டிவிஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு நியூக்ளியஸ் மைட்டாட்டிக் மண்டலில் டிவைட் ஆகும்போது ரெண்டு நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும். இந்த நியூக்ளியஸ் மெட்டாடிக் மண்டலில் டிவைட் ஆகும்போது இன்னும் ரெண்டு நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும். அதே போல் இங்கேயும் டூ டைம்ஸ் மெட்டாடிக் மண்டலில் டிவைட் ஆகும். இது ஒரு நியூக்ளியஸ் ஒன் டைம் மெட்டாடிக் மண்டலில் டிவைட் ஆகும்போது டூ ஆகும், செகண்ட் டைம் மெட்டாடிக் மண்டலில் டிவைட் ஆகும்போது ஃபோர் ஆகும். ஏன்னா மெட்டாடிக் டிவிஷனோட என் ப்ராடக்ட் டூ நம்பர் ஆஃப் செல்ஸ் இல்லையா. ஓகே, டூ டைம்ஸ் மெட்டாடிக் மண்டலில் டிவைட் ஆகி நமக்கு ரெண்டு போலார் சைட்லையும் ஃபோர் ஃபோர் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும். இந்த லாஸ்ட் மைட்டாட்டிக் டிவிஷன்ல நமக்கு மைக்ரோபாலர் லைனில் ஃபோர் நியூக்ளியஸ், சலாசல் லைனில் ஃபோர் நியூக்ளியஸ் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கும்போது எப்போல்லாம் கேரகானிசிஸ் நடக்குதோ அதை ஃபாலோ பண்ணி சைட்டோகானிசிஸ் நடக்கும், செல்வால் ஃபார்மேஷன் நடக்கும் அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. இங்கே நியூக்ளியஸ் ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும், நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகும், சைட்டோகானிசிஸோ இல்லை செல்வால் ஃபார்மேஷனோ நடக்காது. அதுதான் ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் அப்படின்னு நேம் பண்ணியிருப்பாங்க. இப்படி லாஸ்ட் மைட்டாட்டிக் டிவிஷனை ஃபாலோ பண்ணி இந்த செல் அப்ரிசியபிள் மேனரில் இலாங்கேட் ஆகும். ஏன் இதை நான் செல்லு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ன்றது ஒரு செல் இல்லையா. ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ன்றது அப்ளைட் நேச்சரில் இருக்கிற ஒரு செல். இந்த ஒரு செல்லில் தான் ஃபஸ்ட்டு கேரியோகைனசிஸ் நடக்கும்போது ரெண்டு நியூக்ளியஸ் டெவலப் ஆகுது, சென்ட்ரல் ஒரு வேக்யூல் என்லார்ஜ் ஆகும்போது இந்த ரெண்டு நியூக்ளியஸும் டுவர்ஸ் அப்போசிட் போல் புஷ் பண்ணுது. அப்போது மைக்ரோபைலர் எண்ணில் ஒரு எண்டில் ஒரு நியூக்ளியஸும் சலாசல் எண்ணில் ஒரு நியூக்ளியஸும் ஃபார்ம் ஆகுது, மூவ் ஆகி வந்தது. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஒரு நியூக்ளியஸும் டூ டைம்ஸ் மைட்டாட்டிக் மேனரில் டிவைட் ஆகுது. ஒன் டைம் டிவைட் ஆகும்போது ரெண்டு நியூக்ளியஸ் இங்கே ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும்,
செகண்ட் டைம் டிவைட் ஆகும்போது மைக்ரோபாலர் என்ன ஃபோர் நியூக்ளியஸ், சலாசல் என்ன ஃபோர் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, இது இந்த லாஸ்ட் மைட்டாடிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மெகாஸ்போர் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அப்ரிஷியபிள் மேனரில் என்லார்ஜ் ஆகும். என்லார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதில் செல்லுலர் ஆர்கனைசேஷன் நடக்கும். ஆர்கனைசேஷன் நடக்கும், எப்படி ஆர்கனைஸ் ஆகும் அப்படின்னா, மைக்ரோபாலர் என்ன இருக்கிற ஃபோர் நியூக்ளியில் த்ரீ நியூக்ளியை எப்படி ஆர்கனைஸ் ஆகும், எக்ஸாபார்டஸாக ஆர்கனைஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன் அப்பர் போலார் நியூக்ளியா லைட்டாக இருக்கும், சென்ட்ரலில் இருக்கிற சைட்டோபிளாசமில் லைட் அப் தான் இருக்கும். அதே போல் செலாசல் என்ன இருக்கிற ஃபோர் நியூக்ளியஸில் த்ரீ நியூக்ளியஸ் ஆன்டிபோடல் செல் ஆன்டிபோடல்ஸாக இங்கே ஆர்கனைஸ் ஆகும். ரிமைனிங் ஒன் லோவர் போலார் நியூக்ளியா சென்ட்ரலில் லைட்டாக இருக்கும். ஸ்பீஷியஸை பேஸ் பண்ணி இந்த அப்பர் போலார் நியூக்ளியும் லோவர் போலார் நியூக்ளியும் மேபி டிஸ்டிங்க் மேனரில் தனித்தனியாக இருக்கலாம், அதில் ரெண்டும் ஃபியூஸ் ஆகி போலார் நியூக்ளியை ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த ஸ்டேஜில் எயிட் நியூக்ளியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ் அண்ட் த்ரீ செல் அண்ட் சென்டரில் போலார் நியூக்ளியர் செல். ஓகே, 7 செல் ஸ்டேஜ் 8 நியூக்ளியேட் ஸ்டேஜாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் மேனடிக் நடக்கும்போது 2 செல் எம்ப்ரியோ சாக் 4 செல் எம்ப்ரியோ சாக் 8 செல் எம்ப்ரியோ சாக் இங்கே 7 செல் 8 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக் அப்படின்னு நேம் பண்ணுவோம். இதில் நமக்கு சென்டரில் இருக்கிறது தான் எக்ஸெல்லாக இருக்கும். இந்த சென்டரில் இருக்கிற எக்ஸெல்ல எக்ஸெல்லுடைய ரெண்டு சைட்லையும் ஒரு சினர்ஜிட்ஸ் இருக்கும். சினர்ஜிட்ஸில் இருக்கிற செல்வால் திக்கனிங் ஸ்பெஷல் மேனரில் இருக்கும். அந்த செல்வால் திக்கனிங்கை தான் ஃபிலிஃபம் அப்பாரட்டஸ் அப்படின்னு நேம் பண்ணுவோம். அதாவது நமக்கு இந்த ரெண்டு சினர்ஜிட்ஸ் சென்டரில் இருக்கிற எக்ஸெல் மூணும் சேர்ந்து தான் எக்ஸாபாரட்டஸ். இந்த எக்ஸாபாரட்டஸில் இருக்கிற எக்கோட ரெண்டு சைட்லையும் இருக்கிற செல்லுக்கு பேர் சினர்ஜிட்ஸ். சினர்ஜிட்ஸில் ஒரு ஸ்பெஷல் செல்வால் திக்கனிங் இருக்கும், அதுக்கு பேர் ஃபிலிஃபம் அப்பாரட்டஸாக இருக்கும். இந்த ஃபிலிஃபம் அப்பாரட்டஸ் ஒரு சப்ஸ்டான்ஸை செக்ரீட் பண்ணும், அதுக்கு பேர் கீமோட்ரோஃபிக் சப்ஸ்டான்ஸ். எவ்வளவு ட்ரோஃபிக் க்ரோத் டுவர்ஸ் ஃபோட்டோட்ரோஃபிக்னா இந்த க்ரோத் டுவர்ஸ் ஃபோட்டான்ஸ் லைட் வந்து ஃபோட்டோட்ரோஃபிக், ஜியோட்ரோஃபிக்னா க்ரோத் டுவர்ஸ் ஜியாலஜி ஏர்த் வந்து ஜியோட்ரோஃபிக் இல்லையா. இங்கே கீமோட்ரோஃபிக் வரும்போது கெமிக்கல் சப்ஸ்டான்ஸ் க்ரோத் டுவர்ஸ் கெமிக்கல் சப்ஸ்டான்ஸ் தான் கீமோட்ரோஃபிக். அதாவது இந்த எக்ஸாபாரட்டஸ் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபீமேல் ரீப்ராக்டிவ் பார்ட்டாக கைனிஷம் இருக்கும் இல்லையா, கைனிஷமில் இருக்கிற கைனிஷமில் ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி இருக்குமா, ஓவரிக்குள்ளே தான் என்ன இருக்கும் ஓவியல்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு பாலினேஷன் அப்போது போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக்மா மேலே டெபாசிட் ஆகும். இந்த போலன் கிரெயின்குள்ளே தான் மேல் கேமிட்டோஃபைட் இருக்கும், ஓவியல்ஸ்குள்ளே தான் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் இருக்கும். ஓவியல்ஸ்குள்ளே நியூ செல்லஸ் இருக்கும், நியூ செல்லஸ்குள்ளே எக்ஸாபாரட்டஸ் இருக்கும், எக்ஸாபாரட்டஸ்குள்ளே தான் எக் இருக்கும். இந்த எக்கோடு தான் மேல் கேமிட் வந்து ஃபியூஸ் ஆகும் இல்லையா. அப்போது இந்த போலன் கிரெயின் இருக்கிற மேல் கேமிட் ஓவியோக்குள்ளே இருக்கிற நியூ செல்லஸ்குள்ளே இருக்கிற எக்ஸாபாரட்டஸ்குள்ளே இருக்கிற எக்கோடையும் இந்த செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த மேல் கேமிட் டுவர்ஸ் எம்ப்ரியோ சாக் அட்ராக்ட் ஆகணும், டுவர்ஸ் எக் அண்ட் டுவர்ஸ் போலார் நியூக்ளியை மூவ் ஆகணும் இல்லையா. அதோடைய க்ரோத்தை அட்ராக்ட் பண்ணுறது எதோடைய ரோல் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸோடைய ரோல். ஓகே, நமக்கு போலன் கிரைன் ஜோமினேட் ஆகி வர போலன் டியூப்ஸ் கேரி பண்ணிட்டு வர மேல் கேமிட்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்காக இந்த போலன் டியூபோட க்ரோத்தை அட்ராக்ட் பண்ணுறது இந்த கீமோட்ரோஃபிக் சப்ஸ்டான்ஸோட ரோல். இந்த கீமோட்ரோஃபிக் சப்ஸ்டான்ஸ் எதுலேருந்து செக்ரீட் ஆகுனா, இந்த ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ்லேருந்து செக்ரீட் ஆகும். ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ்ன்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்வால் திக்கனிங் விச் ஃபவுண்ட் இன் சினர்ஜிட்ஸ். சினர்ஜிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் போத் சைட் ஆஃப் த எக். ஓகே, சினர்ஜிட்ஸ் அண்ட் எக் கலெக்டிவ் டேர்ம்ஸ் எக்ஸாபாரட்டஸ். நாசிலஸ் ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ்க்கு ஒன் மோர் ரோல் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த எம்ப்ரியோ சாக் வந்து எதில் இருக்கும், நியூ செல்லஸ்குள்ளே இருக்கு இல்லையா. நியூ செல்லஸில் இருந்து தான் எம்ப்ரியோ சாக்கோட க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை அப்சர்வ் பண்ணி கண்டக்ட் பண்ணுற ரோலை ப்ளே பண்ணுறதும் இந்த ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸோடைய ரோல் தான். ஓகேவா, டெவலப்மெண்ட் ஆஃப் மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக் அப்படின்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, நமக்கு நியூ செல்லஸில் எம்ப்ரியோ சாக் இருக்கும். ஓகே, இந்த எம்ப்ரியோ சாக் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு நியூ செல்லஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, மெகாஸ்போர் மதர் செல் இருக்கும். அது மியாட்டிக் மேனரில் டிவைட் ஆகி ஃபோர் மெகாஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும். அதில் செலாசல் செல் இருக்கிறது மட்டும் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போராக இருக்கும். மைக்ரோபாலரில் இருக்கிற த்ரீயும் டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும்.
டிஸ்இன்டிகிரேட் ஆனதுக்கு அப்புறம் சலாசல் எண்ட்ல இருக்கிற அந்த ஒரு மெகாஸ்போர்ல இருந்து எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆகிறது தான் டெவலப்மெண்ட் ஆஃப் மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக். இதுல ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் மெகாஸ்போர் தான், ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் எம்ப்ரியோ சாக் அப்படின்னு நேம் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஃபர்தரா இலாங்கேட் ஆகும், மைக்ரோபைலர் அண்ட் சலாசல் ஆக்சஸ்ல என்லார்ஜ் ஆகும். என்லார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். நியூக்ளியஸ் டிவைட் ஆனதுக்கு அப்புறம் சென்டர்ல ஒரு வாக்யூல் டெவலப் ஆகி ரெண்டு நியூக்ளியஸும் டுவர்ஸ் அப்போசிட் போல் மூவ் பண்ணும், புஷ் பண்ணும். புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நியூக்ளியஸ் டூ டைம்ஸ் மைட்டாட்டிக் மேனர்ல டிவைட் ஆகும். ஒன் டைம் டிவைட் ஆகும்போது டூ நம்பர் ஆஃப் செல்ஸையும், செகண்ட் டைம் டிவைட் ஆகும்போது ஃபோர் நம்பர் ஆஃப் செல்ஸையும் மைக்ரோபைலர் அசலஸ் சலாசல் ரெண்டு செல்லையும் ஃபார்ம் பண்ணும். இப்படி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா லாஸ்ட் மைட்டாட்டிக் டிவிஷனை ஃபாலோ பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னா அதோடைய சைஸ் அப்ரிஷியபிள் மேனரில் இலாங்கேட் ஆகும், என்லார்ஜ் ஆகும். என்லார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த நியூக்ளியோடைய ஆர்கனைசேஷன் நடக்கும். எப்படி ஆர்கனைஸ் ஆகும்னா மைக்ரோபைலர் எண்ணில் த்ரீ நியூக்ளியாவும் சலாசல் எண்ணில் த்ரீ நியூக்ளியாவும் ஆர்கனைஸ் ஆகும். ஃபோர்த் ஒன் சென்ட்ரல் இருக்கிற சைட்டோ காமன் சைட்டோபிளாசமில் லைட் ஆகும். இப்போ நமக்கு சலாசல் எண்ணில் இருக்கிற மூணும் ஆன்டிபோடல்ஸாக இருக்கும், மைக்ரோபைலர் எண்ணில் இருக்கிறது எக்காபாடஸாக இருக்கும். அதில் சென்ட்ரல் இருக்கிறது தான் எக்ஸெல். எக்ஸெலோடைய ரெண்டு சைட்லையும் நமக்கு சினர்ஜிஸ் இருக்கும். சினர்ஜிஸில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்வா திக்கனிங் இருக்கும், அதுக்கு பேர் ஃபிலிஃபம் மெபார்டஸ். ஃபிலிஃபம் மெபார்டஸோட ரோல் என்ன அப்படின்னா இந்த எம்ப்ரியோ சாக் நியூ செல்ஸில் ஃபவுண்டடாக இருக்கு இல்லையா, இப்போ நியூஸ் இந்த எம்ப்ரியோ சாக்கோடைய க்ரோத்துக்கு என்லார்ஜ்மெண்ட்டுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸை அட்ராக்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணுற ரோலை ப்ளே பண்ணுறது இந்த ஃபிலிஃபம் மெபார்டஸோடைய ரோல். ஃபிலிஃபம் மெபார்டஸ்ன்றது எக்காபாடஸில் இருக்கிற சினர்ஜிஸில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் செல்வால் திக்கனிங். கெனாசிலஸ் இது கீமோட்ரோபிக் சப்ஸ்டான்சஸை செக்ரீட் பண்ணும். அந்த கீமோட்ரோபிக் சப்ஸ்டான்ஸோட ரோல் என்ன அப்படின்னா ஸ்டிக்மா மேலே ஃபால்டாக இருக்க போலன் கிரைன்ஸ் ஜோமினேட் ஆகி ஃபார்ம் பண்ணுற போலன் டியூப்ஸோட க்ரோத்தை டுவர்ஸ் எம்ப்ரியோ சாக் டுவர்ஸ் எக் அட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த கீமோட்ரோபிக் சப்ஸ்டான்சஸோட ரோல். அதை செக்ரீட் பண்ணுறதும் ஃப்ரீஃபார்ம் அப்பாட்ரஸோட ரோல் ஆ சினர்ஜிஸோடைய ரோலாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.